வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு லக்ஷ்மி சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த லக்னக்காரர்கள் என்னென்ன பரிகாரம் செஞ்சாக்கா அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாகும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் லக்னங்களை வந்து 4 பிரிவாக பிரிச்சிடுறேன். அதாவது நெருப்பு லக்னங்கள், நிலம், நில லக்னங்கள், அப்புறம் காற்று, அப்புறம் நீர் லக்னங்கள் அப்படின்னு பிரிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், ஜோதிடத்தில் வந்து இந்த தத்துவம், அதாவது பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் நம்ம 12 ராசிகளை இப்படி பிரிச்சிருக்கோம், 4 வகையாக பிரிச்சிருக்கோம். அதாவது நெருப்பு ராசிகள், நில ராசிகள், காற்று ராசிகள், நீர் ராசிகள், இப்படி 4 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நெருப்பு ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு. நில ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம். காற்று ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம். நீர் ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம். ஸோ இந்த மாதிரி நம்ம 12 ராசிகளை பஞ்சபூத தத்துவத்து அடிப்படையில் நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த ஒவ்வொரு ராசி, இந்த ஒவ்வொரு ராசியினரும் என்ன செஞ்சா, என்ன பரிகாரம் செஞ்சா அவங்க வாழ்க்கையில மிகச்சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெருப்பு ராசிக்காரங்க, அதாவது மேஷ, சிம்ம, தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, கோயிலில் ஒரு சின்ன தீபம் போடுறதுலேருந்து பெரிய யாகம் செய்கிறது வரைக்கும் செய்யலாம். அதாவது அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்க போல வீட்டில் ஏதாவது ஹோமம் பண்ணலாம். கணபதி ஹோமம், நிறைய ஹோமம் இருக்குது, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும், ஒவ்வொரு காரியம் நம்ம நடக்கிறதுக்கும் ஒவ்வொரு ஹோமம் இருக்குது. சுதர்சன ஹோமம், அது மாதிரி நவகிரக ஹோமம், இது மாதிரி நிறைய ஹோமம் இருக்குது, அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். இது மாதிரி வீட்டில் ஹோமம் செய்யலாம். கோயிலில் யாகங்கள் நடக்கும்போது அதில் நம்மளோட டொனேஷன் ஏதாவது தரலாம். இல்லை நம்மளே கூட தனித்து ஒரு யாகம் கூட கோயிலில் நடத்தலாம். இல்லை எதுவுமே பண்ண முடியலனாலும் ஒரு சின்ன தீபம் போடுறதுலேருந்து, விளக்கு போடுறதுலேருந்து கோயிலில், ஒரு சூடங்குளுத்தி காமிக்கிறதுலேருந்து, இது எல்லாமே இந்த நெருப்பு ராசிக்காரங்க பண்ணால் ரொம்ப விசேஷமாக, ரொம்ப சிறப்பான பலனை அவங்களுக்கு தரும். ஏன்னா இது எல்லாமே நெருப்பு சம்மந்தப்பட்டது. ஒரு தீபம் போடுறது, சூடங்குளுத்துறது, யாகம், இது எல்லாமே நெருப்பு சம்மந்தப்பட்டது. அப்போது இந்த நெருப்பு ராசி லக்னமாக அமைஞ்சவங்க, புரியுதுங்களா, இந்த நெருப்பு ராசியை லக்னமாக கொண்டவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். அடுத்ததா நில ராசியா இருந்துச்சுனாக்கா அவங்களுடைய லக்னம், அதாவது ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 லக்னமா இருந்ததுன்னா இதெல்லாம் நிலராசி. அப்படி இருந்துச்சுனாக்கா நிலத்துல வாழ்ற உயிரினங்களுக்கு அவங்க உதவி செய்யணும். அதாவது பறவைகள்ல இருந்து, மிருகங்கள்ல இருந்து, மனிதர்கள் வரைக்கும் அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அது எப்படிப்பட்ட தேவைகளா இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும், தான தர்மங்களை செய்யணும். உங்கள் சக்திக்கு தகுந்த தான தர்மங்களை பண்ணால் போதும். அப்படி செஞ்சீங்கனாலே, ஏன்னா இந்த பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாம் நிலத்தில் வாழ்றவங்க. அதனால் நீங்கள் இந்த நிலராசியை லக்னமாக கொண்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து மிக சிறப்பானதாக இருக்கும். அடுத்து இந்த காற்று ராசியான மிதுனம், துலாம், கும்பம், இதை வந்து லக்னமாக பெற்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மந்திர உச்சாடனம் பண்ணணும். அதாவது நல்ல மந்திர ஒலிகளை வந்து இந்த காற்றில் கலக்கிற மாதிரி பண்ணுறது, ஓகேங்களா. சரி, மந்திர உச்சாடனம் தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கடவுளுடைய ஸ்லோகங்கள் சொல்லலாம், இல்லைன்னா பக்தி பாடல்கள் பாடலாம். அதுதான் வந்து இப்போது இந்த கூட்டு வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த கோயிலெல்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வந்து பயன் தரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து புனிதமான ஓசைகளை வந்து இந்த காற்றில் கலக்கிறோம். ஸோ அப்போ வந்து இந்த பிரபஞ்சம் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு அதை வந்து திருப்பி நம்மளுக்கு நற்பலனாக அதை வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மந்திர உச்சாரணம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச சுவாமி பாடல்களை, ஸ்லோகங்களை சொன்னாலே போதும், நம்மளுக்கு வந்து இந்த காற்று ராசியை லக்னமாக பெற்றவங்க நல்ல பலன் அடைவாங்க, அவங்க வாழ்க்கை முன்னேறும். அது மட்டும் இல்லை, இந்த காற்றில் கறக்கக்கூடியதுங்கிறது ஒளி மட்டும் கிடையாது, நறுமணமும் தான். அதனால சுவாமிக்கு பூ அலங்காரம் பண்ணுறதா வேண்டிக்கலாம் நீங்கள், இல்லை பூ அலங்காரம் பண்ணுறதா வேண்டிக்கலாம். நம்மளுக்கு முடிஞ்ச மலர்களை கொண்டு போய் கோயிலில் கொடுக்கலாம். ஊதுவத்தி, சாம்பிராணி, இதெல்லாம்
கோயிலில் கொடுக்கறதும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற செய்யும். அடுத்ததா நீர் ராசிகளா இருக்கக்கூடிய அந்த கடகம் விருச்சிகம் மீனத்தை லக்னமா பெற்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளுக்கு வந்து இந்த அபிஷேகம் செய்யற அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். ஏன்னா நீர் ராசிகள் இல்லையா, அதனால அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த நீரா உணவுகளை சுவாமிக்கு நெய்வேத்தியமா வச்சுட்டு அதை பிரசாதமா கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது நீர்மோர், பானகம், இந்த மாதிரி நீர் உணவுகளை சுவாமிக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு மக்களுக்கு கொடுக்கலாம். இல்ல பொதுவாவே அந்த இதை வந்து வெயில் காலத்துல மக்களுக்கு இந்த நீர்மோர் தர்றது, பானகம் தர்றது, இந்த மாதிரியான தர்ம தான தர்மங்களும் நீராகார தர்மங்களும் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிகச்சிறப்பாகும். இப்ப வந்து இதை வந்து லக்னமா பெற்றவங்க மட்டும் இல்லை, இதை வந்து ஐந்தாம் இடமா பெற்றவங்களும் செய்யலாம். அதாவது இப்ப வந்து நெருப்பு ராசிகளை வந்து ஐந்தாம் இடமா பெற்றவங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தனுசு லக்னக்காரங்க அவங்களுக்கு ஐந்தாம் இடம் மேஷமா வரும். அந்த மேஷம்ங்கிறது நெருப்பு ராசி இல்லையா. சோ அப்ப வந்து அவங்க இந்த நெருப்பு ராசிக்கு நான் மேற் சொன்ன அந்த பரிகாரங்களை செஞ்சாங்கன்னா அவங்களோட ஐந்தாம் இடம் வலுப்பெறும். அதாவது ஐந்தாம் இடம் அப்படின்னா என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஐந்தாம் இட பரிகாரங்களை அவங்க அந்த நெருப்பு ராசியோட பரிகாரங்களை செஞ்சாங்கன்னா அந்த தனுசு லக்னக்காரர்கள் அப்போ அவங்களுக்கு மேஷம் வலுவாகும். மேஷம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அப்போ ஐந்தாம் இடம் வலுவாகும். அதே மாதிரி தான் ஸோ அப்போ நிலராசியை ஐந்தாம் இடமா பெற்றவங்க அதற்கான பரிகாரம் செய்யலாம். காற்று ராசியை ஐந்தாம் இடமா பெற்றவங்க நான் மேற் சொன்ன அந்த பரிகாரங்களை பண்ணினா அவங்களோட பூர்வ புண்ணிய பலம் அதிகமாகும். அதே போல இந்த நீர் ராசிகள் ஐந்தாம் இடமா கொன்றவங்க அந்த ராசிகளுக்கு சொன்ன பரிகாரங்களை செஞ்சாக்கா அவங்களோட பூர்வ புண்ணிய பலம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நீங்க குறிப்பிட்டு உங்களுக்கு ஏத்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.